நீங்கள் படிக்கிற யுத்தி சொல்லுங்கள். நான் தான் சொல்லிட்டேன், படிப்பு எப்படின்னா ஒரு ஆசிரியர்கிட்ட கல்வி கட்டுறோம்னா 25% படிப்பு மைண்டில் ஏறும். ஓகேயா? யார்கிட்டையாவது யாராவது சொல்லித்தர சொல்லி கேட்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 25% மைண்டில் ஏறும். நாம் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணோம்னா, உனக்கு மிகச்சிறந்த ஒரு ஆள், உன்னை படித்து வேலைக்கு அனுப்புறதுக்குரிய தகுதி 100% உள்ள ஒரு ஆள் நான் கிடையாது, உன் ஃப்ரெண்டு தான். சரியான ஃப்ரெண்டை தேர்ந்தெடுத்து குரூப் டிஸ்கஷன் பண்ணு, இல்லைனா நீ சரியான ஃப்ரெண்டாக இருந்து அவனுக்கு சொல்லிக் கொடு. இது போதும், இது போதும் நீ வேலைக்கு போகிறதுக்கு. நீங்கள் நண்பர்களாக சேர்ந்து படிங்க, உங்களுக்கு யார் துணையும் தேவையில்லை. இது முக்கியமானது. இது ரெண்டாவது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 25% ஏதாவது ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்க வேண்டும். அடுத்த 25% குரூப் டிஸ்கஷன் பண்ணணும். அடுத்த 50% நம்ம யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும். நம்ம யாருக்காவது சொல்லிக் கொடுத்தா தான் அது நல்லா புரியும். இதுதான் பெஸ்ட்டு, யாருக்காவது சொல்லிக் கொடுங்க, சரியா? ஸோ அதனால் அப்படி நான் படிக்க போய் தான் எனக்கு மனசில் நிற்கிது. தினமும் படிக்க வழி சொல்லுங்கள். டெய்லி காலையில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம். டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங் 3 to 4 hours என்ன ஆனாலும் உயிரே போனாலும் உட்காந்து படிங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஃபுல் டே கூட நீ படிக்க வேண்டாம், அவ்வளோ போதும். அவ்வளோதாங்க இந்த பாடம், நிறையெல்லாம் இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இதை போட்டு நீங்கள் ஏதோ போருக்கு போகிற மாதிரிலாம் நடிச்சிக்கிட்டா எப்படி? கம்மியான பாடம் தான்.